வாங்க மாரியம்மா, இது மொரட்டு சிங்கள் மாரிமுத்து. எல்லாம் சாப்பிட்டீங்களா? ஏம்மா சாப்பிடலன்னா சாப்பாடை வச்சுக்கிட்டே இந்த வீடியோவை பார்த்து சாப்பிட்டுக்கிட்டே பாருங்க. நிறைய பேர் மாரியம்மா எங்கடி போன இவ்வளோ நாளா அப்படின்னு கேட்பீங்கன்னு தெரியும். எங்கேயும் போல, என் ஃப்ரெண்டு கோணவாய் கோயிலான்னு ஒருத்தி இருக்கா, அவ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு பியூட்டி பார்லரை எனக்கு சஜஸ்ட் பண்ணா, நல்லா இருக்கும்டி போடி அப்படின்னு. உடனே நான் என்ன பண்ணேன், எங்கள் வீட்டு மொட்டை மாடியில் இருக்கக்கூடிய ஹெலிகாப்டரை எடுத்துகிட்டு நான் இந்த பார்லருக்கு போனேன் அமெரிக்காவுக்கு. அங்கே போனதுக்கப்புறம் பார்லரில் இருக்கவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, எங்கள் மாரியம்மா நீங்களே உலக அழகி, எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க? உங்களெல்லாம் அழகுபடுத்தக்கூடிய தொழில்நுட்பம் இங்கே கிடையாது, உங்களை விட அழகான பெண்ணும் கிடையாது அப்படின்னு வந்து சொன்னாங்க. சொன்னதும் நான் என் பையில் உள்ள ஒரு ரூபாவை அவங்க கையில் கொடுத்துட்டு அதே ஹெலிகாப்டர் எடுத்துட்டு நான் இங்கே வந்துட்டேன். அதான் லேட்டு. ஓகே, இப்போ நம்ம போலாமா? வா மாரியம்மா, பீச்சுக்கு போகலாம். செருப்பு பிஞ்சிரு ராஸ்கல், எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்கிறது நான் வீடியோக்குள்ளே போகலாமான்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன். நான் இப்போ வந்து இப்போ நம்ம பீச்சுக்கு போகலாம் வாடா அப்படின்னு சொல்ல நினச்சியா? அந்த மாதிரி போட்டு நான் கிடையாது. ஏண்டா பசங்க மட்டும் தான் மொரட்டு சிங்களா இருப்பீங்களா? ஏன் பொண்ணு நாங்களா இருக்க கூடாதா? இன்னொரு தடவை இப்படிலாம் பேசினேன் வாயை கடிச்சு. கொஞ்ச நாளுக்கு முன்னே குட்டி எங்க வீட்டு பூனை குட்டி போட்டிருக்கு, அதுக்கு பேர் வைங்கன்னு சொன்னேன். மாமா தான், ஒண்ணும் பண்ண மாட்டேன். உனிய வந்து பாத்தீங்களா எவ்வளவு கியூட்டா இருக்கு. இது வந்து என்கிட்ட செல்லமா இருக்கும், அப்பப்போ வந்து மூஞ்சில சுச்சா கூட போயிட்டு போவோம், அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை. இதுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு உங்ககிட்ட வந்து கேக்குறேன். அந்த குட்டி போட்ட பூனை இதுதான், இப்ப எப்படி ஆயிடுச்சு பாருங்க. இது பேர் என்னது, டோரான்னு வச்சோமா? டோரா இப்போ ரொம்ப ஓவரா போறா. ஏன் தெரியுமா? எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு ஆண் பூனைய யாரோ கூட்டு வந்தாங்க. அந்த ஆண் பூனையை பார்த்து இந்த டோரா ரொம்ப சைட் அடிச்சுட்டே இருக்குதுங்க. என்னது 60 வயசு ஆயாவையா? ஏமா அதை நான் சும்மா பார்த்துக்கிட்டு இருந்தம்மா. நான் பிறந்து எத்தனை வருஷம் ஆகுது, இன்னும் நான் கமிட் ஆகவே இல்லை. நீ பிறந்து 2 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ளேயே கமிட்டாக துடிக்கிறியா? கமிட்டாக துடிக்கிறியா? நான் நினைச்சேன்னா இந்த செகண்ட்ல கூட கமிட் ஆவேன், தெரியுமில்ல உனக்கு? ஓ முகர கட்டிக்கலாம், ஒரு பொண்ணு செட் ஆகாதடா. ஐயோ நம்ம மனத்தை வாங்கிருச்சே, சொன்னல்ல.